उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः स मारुतेः नैरृतपाशजन्मा बन्धोऽभवत् बन्धविमोक्षहेतुः पुरा पुलस्त्यान्वयपांसनेन बन्दीकृतानां सुरसुन्दरीणां. நமக்கு இங்கே முக்கியமாக வேணுங்கிறது என்னன்னா, இந்த அலங்காரத்தை பொறுத்தவரையில் மாருதி பந்த பந்த சுரசுந்தரீனாம் பந்த விமோக்ஷ ஹேது. ஸோ இங்கே மாருதியினுடைய பந்தகாங்கிறது எதுக்கு காரணமாக ஆறுது? பந்த விமோக்ஷ ஹேது. ஸோ சுரசுந்தரீனாம் தேவ ஸ்திரீகளினுடைய ஒரு விமோச்சனத்துக்கு ஹேதுவாக இருக்கு. அப்போ பந்த விமோச்சனம்ங்கிறது சுரசுந்தரி பந்த விமோச்சனம்ங்கிறது உங்களுக்கு காரியம், மாருதி பந்தகாங்கிறது ஹேது. ஸோ எங்கே வந்து உங்களுக்கு காரணம் இருக்கோ அங்கே தான் காரியமும் இருக்கணும், ரெண்டும் சாமானாதிகரண்யத்தில் இருக்கணும். இங்கே அது இல்லாத உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, மாருதி பந்தஸ்ய சுரசுரிந்தரி பந்த மோக்ஷ ஹேதுத்வ உக்தியா விருத்த தேச ஸ்திதத்வாத். அந்த இதனுடைய லட்சணம் என்னன்னா, விருத்தம் பின்ன தேசத்துவம் காரிய ஹேத்வோஹோ, காரியமும் ஹேதுவும் பின்ன தேசே வித்தியமானத்வே சதி அசங்கத்திர் அலங்காரா. யாரை கட்டுறோமோ அவளை விடுவிக்கணும், ஒருத்தரை கட்டுறது இன்னொருத்தரை விடுவிக்கிறதுக்கு ஹேத்துவா ஆகிறதே. ஸோ ரெண்டுமே காரியம் காரணம் ரெண்டும் வெவ்வேறு தேசத்துல இருக்கு, அதனால அசங்கத்திர் அலங்காரா. நெக்ஸ்ட் வந்து ராவணனுடைய வர்ணனைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார். ததனந்தரம் தனந்தரம் இத்தர ஹனன அசஹதயா நிஹ்ருத நிஹ்ருதஸ்ய நிஹ்ருதஸ்ய நகாரம் ந இருக்குங்க, நிஹ்ருதஸ்ய சோ நிஹ்ருதஸ்ய நிஹ்ருதஸ்ய திவ்ய அஸ்திரஸ்ய பிரபாவம் விபாவயன் விபாவரி சரபதி தனுஜஹ பவனதனயம் நிஜ பித்ரு சமீபம் ததனந்தரம் பந்தனானந்தரம் அவனை கட்டுப்படுத்தி கட்டின பிறகு இதர ஹனன அசகதையா வேறு ஒரு ஹனனம்னா நாசத்திற்கோ அல்லது கட்டுதலுக்கு கட்டுதலை பொறுக்காமல் இருக்கக்கூடியது அந்த அஸ்திரம். ஸோ மற்ற ஒரு பந்தனத்தை பொறுக்காமல் இருக்கும் காரணத்தினால் நின்னுதஸ்ய திரஸ்காரம் ஆயிடுத்து அந்த அஸ்திரத்திற்கு. ஸோ அந்த நின்னுதம்னா இட் இஸ் கே பி நல்லிஃபைடு. ஸோ அந்த திவ்யாஸ்திரமானது பிரம்மாஸ்திரம் நின்னுதஸ்ய பிரம்மாஸ்திரஸ்ய பிரபாவம், அந்த நல்லிஃபையான அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய பிரபாவம் விபாவையன்னு. ஸோ அந்த எதனால இதர ஹனன அசகதையா, அது காரணம் மற்ற பந்தனத்தை பொறுக்காத காரணத்தினால இந்த திவ்யாஸ்திரத்தினுடைய பிரபாவமானது நின்னுதஸ்ய அதாவது அது திரஸ்காரமானதுங்கிறத விபாவையன்னு ஆலோசனை செய்துவிட்டு விபாவரி சரபதி தனூஜகா விபாவரி சரஹா நிஷாச்சரஹா ராட்சசர்களினுடைய பதி தச ராவணன் ராவணனுடைய பிள்ளை தனூஜகா இந்திரஜித். ஸோ இந்திரஜித் என்ன பண்ணா, பவன தனயம் மாருதியினுடைய பிள்ளையை சாரி வாயுபுத்திரனை ஆஞ்சநேயரை நிஜபித்ர சமீபம் உபநினாய தன்னுடைய தந்தைக்கு பக்கத்தில் அழைத்து சென்று அழைத்து சென்றார். இங்க வந்து அடுத்த ஒரு அஞ்சு ஸ்லோகங்கள் அந்த ராஜ தர்பார்ல அவன் எப்படி பார்த்தான்னு, அதுல வந்து 1, 2, 3, 4 ஸ்லோகங்கள் வந்து ஒரே இதுல அன்வயமாக போறது. ஓகேயா? தனித்தனியா தான் படிக்க போறோம், எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட அன்வைக்கணும். ஸோ உங்களுக்கு வர்பு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சோயம் ததர்ஷ
இந்த ரகுணாம் அன்பயம் பக்ஷியேன்னு ஆரம்பிச்சுட்டு ஆஜன்ம சுத்தானாம் ஆபல உதய கர்மணாம்னுட்டு எப்பேற்பட்ட ரகுணாம்ங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல போடுவார், எட்டு ஸ்லோகத்திலயும் நம்ம அந்த மாதிரி இங்க வந்து சஹா அயம் ததர்ஷ தசகந்தரம்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இந்த சோயம் ததர்ஷ தசகந்தரம்னுட்டு தசகந்தரம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் தான் எப்பேற்பட்ட ராவணனை பார்த்தான் அப்படின்னு அடுத்த மூணு ஸ்லோகத்துல உங்களுக்கு எல்லாமே த்விதியா விபக்தியில ராவணனுக்கு விசேஷணமாக வரப்போறது. சஹ அயம் ததர்ஷ தசகந்தரம் அந்தகாரி லீலா சத்ரி தோலன பரீட்சித பாகுவீரியம் பந்தீகிருத இந்திரபுர வாரவது கர அக்ர வியாதூத சாமர மறு சலித உத்தரியம். சோயம் சஹா அயம் ஹனுமான். சோயம்ங்கிறச்சே இந்திரஜித்தால கட்டப்பட்டு பிதிரு சமீபம் நீதா சஹா அயம் ஹனுமான். அங்க பித்ரு அதாவது ராவண தர்பார்ல சபாயாம் ஸ்திதா ஹனுமான். சஹா அயம் ஹனுமான் தசகந்தரம் ததர்ஷ ராவணனை பார்த்தான். ராவணன் எப்பேற்பட்டவன், முதல்ல அவனுக்கு போடுறச்சையே ஒரு பெரிய, அப்பதான் ராமன் பின்னாடி வந்து அடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். பிரதிநாயக்கனை வந்து ஒசத்தியா வர்ணிக்கணும், இப்பேற்பட்ட பிரதிநாயக்கனை ஒரு நாயக்கன் இது பண்ணியிருக்கான், தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னா நாயகனுடைய இது அனுமானம் பண்றோம் நம்ம அங்க கிரேட்னஸ். அதுக்காக ராவணனுக்கு இங்க வந்து பெருசா இது பண்றார். என்ன ஒரு ப்ராவெஸ் அவனுக்குன்னா, அந்தக அரி லீலாதிரி தோலன பரீட்சித பாகு வீரியம். அவனுடைய பாகு கைகளினுடைய ஒரு வீரத்தை வந்து பரீட்சை பண்ணது எங்க பரீட்சை பண்ணான்னா, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய கைலாசத்தை வந்து அசைச்சு பார்த்தான். அதுல வந்து இவனுடைய ஒரு புஜபலத்தை வந்து பரீட்சை பண்ணி பார்த்தான். அப்படிப்பட்ட ராவணனை பார்த்தான். சோ அந்தக அரி, அந்தகங்கிற அசுரனுடைய அவனுடைய அரி எதிரியான அந்தக அசுரனை சம்ஹாரம் செய்த சிவன். சோ அந்தகாரிஹி சிவன், சிவனுடைய லீலாத்ரி விளையாட்டு மலை அப்படின்னா அவர் விளையாடுகின்ற அந்த மலை எது? கைலாசம். கைலாசத்தை தோலன அசைக்கிறதில் பரீட்சித பரிசோதிக்கப்பட்ட பாகு வீரியம் புஜபலம் கொண்டவனான அந்த ராவணன். எஸ்ய பாகுபலம் கைலாச தோலனே உச்சாலனே பரீட்சிதம். சரியா, அது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்தது பந்தி கிருதேந்திர. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய ஆளுமை வெறும் புஜபலம் மாத்திரம் இல்ல, ஸ்வர்க்கத்தையும் சேர்ந்து அவன் வந்து ஆள்றான். அங்க வந்து பந்தீகிருத இது பிரிசனர் ஆஃப் வார் மாதிரி அந்த இந்திரனுடைய புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் ஐஷன் வந்துட்டானே, அந்த இந்திர புற வாரவது வாரஸ்திரீகள் அங்க இருக்கக்கூடிய அப்சரஸ்திரீகள் பந்தீகிருதாக அடைக்கப்பட்ட காராகிரகத்தில் அடைக்கப்பட்ட ஜெயிலில் அடைக்கப்பட்ட இந்திரபுர வாரவது இந்திரனுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகள் அவர்களினுடைய கராகிர கையின் முனையில் வைத்து கொண்டிருக்கும் சாமரத்தினால் வியாதூத விசிறப்படுகின்ற சாமரத்தினால். ஸோ என்ன, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் சிம்மாசனத்துல, சுத்தி வர அப்சர ஸ்திரீகள் சாமரத்தை வீசுறது, இவனுடைய உத்தரியம் அப்படியே அசையறது அந்த காத்துல. ஒரு கிராண்டியரை காமிக்கிறதுக்காக அவர் வந்து இமேஜின் பண்ணணும், சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கான் ஆஞ்சநேய இது ராவணன், அவனுடைய அந்த உத்தரையும் வீசறது. இப்பெல்லாம் இந்த இதுல காமிக்கிறச்சு, சினிமால காமிக்கிறச்சு ஒரு ஃபேனை சைட்ல இருந்து போடுவா, நமக்கு அந்த ஃபேன் தெரியாது இல்ல. இங்க வந்து இந்த சாமரம் வீசறாளாம், யாரு வீசறான்? பந்தீகிருத இந்திரபுர வாரவது கராகிர வியாதூத வீசப்படுகின்ற அந்த அப்சர ஸ்திரீகளினுடைய கை முனையினால் கைகளில் வியாதூத வீசப்படுகின்ற சாமர சாமரத்திலிருந்து வரக்கூடிய மருத்து காற்றினால் உச்சலித உத்தரீயம் அசைகின்ற உத்தரீயம் மேல் வஸ்திரம் கொண்டவன் ராவணன். அப்பேற்பட்ட தசகந்தரம் ததர்ஷ. அடுத்தது அலங்காரம் கிடையாது இங்க உங்களுக்கு. ஆபாட்டல அதர புட அந்த விராஜமான மக பிரசர ஷார ஷாரீர காந்தி சந்தியாம்புத
அந்தரிய அந்தரித்த அந்தரித்த மத்ய சுதா மயூக ரேகா அபிராமம் இவ வாசவ நீல சைலம். வாசவ நீல சைலம், வாசவ இந்திர நீல, சோ வாசவங்கிறதுனால இந்திர, சோ இந்திரநீல மலை, இந்திரநீல கல் சொல்றோமே சஃபயர், ஒரு சஃபயர் மலை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க, ஜம்முன்னு ஒரு பிரகாசத்தோட இருந்தான். இங்க வந்து ஆ பாட்டால் அதர புட்டாந்த சாரி சாரி தம்ஸ்ட்ரா மகத் பிரசர சார சரீர காந்தி ஆபாடல அதர புட்டாந்த விராஜமான தம்ஷ்ட்ராமஹ பிரசர சார ஷரீர காந்திம் ஒண்ணு. அதுக்கப்புறம் சந்தியாம்புதாந்தரித்த, அவனுடைய உதடு வந்து எப்படி இருக்குன்னா ஆபாடல அதரம், நல்ல ஒரு சிவப்பாக இருக்கக்கூடிய அதரம், அதுல இருந்து விராஜமான தம்ஷ்ட்ர, அதுல வந்து பல்லுனுடைய ஒரு பிரகாசம் தெரியறது, அந்த பல்லுனுடைய பிரகாசத்தினால அப்படியே பிரசர சார ஷரீர காந்தி, பல்லனுடைய பிரகாசம் அவனுடைய சரீரம் பூரா வியாபிச்சு இருக்கக்கூடியது. அந்த சரீரம் எப்படி இருக்குன்னா கிருஷ்ண வர்ணமா இருக்கக்கூடியது, அதுல ரத்தமும் இருக்கு, சிதமாகவும் வெண்மையும் இருக்கு. இப்ப என்ன ரத்த வர்ணம் என்னது ஆ பாட்டல அதர, அது உதடனுடைய காந்தி, அந்த உதடுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அதர புட அந்த விராஜமான, இரண்டு உதடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தம்ஷ்ட்ரா பற்களினுடைய மகா தேஜஸ், அது பிரசர, அது வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதனால சார ஷரீர காந்திம், அவனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் எப்படி இருக்குன்னா ஷாரா, ஷாராங்கிறது கருப்பு, ஒரு வயலட்டிஷ் கலர் வச்சுக்கோங்க, ஸோ கருப்பு வெள்ள அண்ட் சிவப்பு மூணு கலரும் சேர்ந்து சரீரத்துல ஒரு காந்தி இருக்கான், அந்த கலருக்கு வந்து ஒரு ஷாரஹான்னு பேரு. இதனால் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு, வாசவ நீல சைலம், ஒரு ப்ளூ சஃபயர்னால ஆன ஒரு மவுண்டன், அந்த மவுண்டன்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த மவுண்டன்ல சந்திரனுடைய ஒளி பட்டுதுன்னா எப்படி இருக்கும், அந்த சந்தியா வேளையில இருக்கக்கூடிய சந்தியா அம்புதாந்தரித்த, சந்தியா வேளையில் காலமேகம் அம்புத மேகங்கள், மேகங்களுக்கு நடுவுல மத்திய சுதா மயூக, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனுடைய ரேகா அபிராமம், ஒரு ரேகா அந்த சந்திரகலா, சந்திரகலாவை போல் அபிராமம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு வாசவ நீல சைலம், அப்படியே இந்திரநீல கல்லுனால ஆன ஒரு மலையை போல் இருக்கிறான். சந்தியா வேளை உங்களுக்கு ரெட்டு கலர், அதனால சந்தியா அம்புத, முகத்துல வந்து முகம் வந்து மேகம் மாதிரி இருக்கு கருப்பு கலர், அதுக்கு நடுவுல வந்து சந்திரலேகா தெரியறது, அது இவனுடைய பற்கள், ரைட்டா. சோ சந்தியாம்புத, சந்தியா வேளையில் இருக்கக்கூடிய அம்புத மேகத்தினால் அந்தரித்த மேகத்திற்கு நடுவில் சுதாமயூக, சுதாமயூகங்கிறச்சே சுதா, சுதாமயூகனாலே சந்திரன், சோ நெக்டர் வந்து அமிர்தத்தை கிரணங்களாக வைத்து கொண்டவன் சந்திரன், அதனால அவனுக்கு சுதாமயூகான்னு பேரு. சோ சந்திரனுடைய ரேகா ஒரு கலா, வெறும் அந்த கிரசன்ட் மூன், அது போல் அபிராமம் அபிராமம் அழகாக இருக்கக்கூடிய அதனுடைய அழகை கொண்டவனாக வாசவ நீல சைலம், வாசவ இந்திர, சோ இந்திர நீல கல்லுனாலான ஒரு மலையை போல் இருக்கக்கூடிய தசகந்தரம் சோயம் ததர்ஷ, பேர்பட்ட ராவணனை அவன் பார்த்தான். இது இந்த ஒரு இமேஜரி எதனால ஏற்பட்டிருக்குன்னா ஆபாடல அதர புட்டாந்த விராஜமான தம்ஷ்ட்ராமஹ பிரசர சார சரீர காந்தி. ஸோ இங்க வந்து ரெண்டு உபமா இருக்கு, ஒன்னு சந்திரலேகா அந்த சுதாமயூக ரேகா அபிராமம் இவங்கிற இடத்துலயும் உபமா, வாசவ நீல சைலம் வாசவ நீல இவ சைலம் இவ அப்படிங்கிறச்சு, ஆர் ரேகா அபிராமம் வாசவ நீல சைலம் இவ அப்படின்னு சேர்த்து ஒரு உபமாவா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சங்கிராம கேலி பரிகட்டன பக்ன மக்ன திக்தந்தி தந்த கிருத முத்ர புஜாந்தராளம் சாயாத்மனா பிரதித ரங்க விராஜமான சீதாம்சு மண்டல சனாதம் இவ அம்புராஷிம்.
இங்க வந்து அவனு அவன் வந்து சங்கிராம கேலி சண்டை போட்டிருக்கான். எதோட சண்டை போட்டிருக்கான்னா திக்தந்தி, இப்போ திக்கஜங்களோட சண்டை போட்டதுனால அந்த தந்த கிருத முத்ரா, அந்த பற்களினால் வந்து இங்கே அந்த அந்த தந்தங்கள் வந்து திக்கஜங்களுடைய தந்தங்கள் போய் உள்ள அப்படியே அமுங்கியிருக்கு. அது அமுங்கியிருக்கிறதுனால அவனுடைய புஜங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு விரணங்கள் விழுப்புண்களோட இருக்கு. அவனுடைய புஜம் இந்த தந்தத்தினுடைய அது பக்னம் உடஞ்சு அதனுடைய சகலிதம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு இவனுக்கு இன்னும், சரியா? சோ சங்கிராம கேலி சண்டையில் சண்டையில் விளையாடும் சமயத்தில் அத வந்து யுத்தம்ங்கிறத வந்து ஒரு கேலி ஒரு விளையாட்டாக சொல்றான். அவனுக்கு வந்து ஒன்னும் பெரிய வந்து போர்க்களம் மாதிரி அப்படியே போரிட்டு பண்ணணுங்கிறது இல்லையே. சோ அவன் எந்த ஆர்மரும் இல்லாத அவன் சண்டை போட்டிருக்காங்கிறது தெரியுது. அதனால சங்கிராம கேலி யுத்தம்ங்கிற விளையாட்டுகளில் பரிகட்டன அடித்தலினால் பக்னா உடைந்து மக்ன உள்ளுக்குள்ள அமுங்கி போய் இருக்கக்கூடிய எது அமுங்கி இருக்கு? திக் தந்தி தந்தம், தந்தி யானை, திக்கஜங்கள். சோ திக்கு கஜங்களினுடைய தந்தம் அந்த டஸ்க், அதனால் செய்யப்பட்ட ஒரு முத்ரா, அதனால் ஒரு முத்திரையிடப்பட்ட சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு புஜ அந்தராளம், இரண்டு புஜங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன? எக்ஸ்பான்ஸ் வக்ஷஸ்தலம். ஸோ அவனுடைய வக்ஷஸ்தலங்களோட வந்து அந்த திக்கஜங்கள் யானையோட முட்டி மோதினத்தினால திக்கஜங்களுடைய தந்தம் உடஞ்சு உள்ள போய் அமுங்கி அதை உட்கார்ந்துட்டு இருக்கு அவனுடைய மார்புல. அந்த வக்ஷஸ்தலத்துல அந்த இது இருக்கோ இல்லையோ புண்ணு, பிளஸ் அந்த தந்தங்களும் இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சாயாத்மனா? இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வேற ஆயிருக்கு அவனுடைய சரீரத்துல. சரீரமோ இந்திரநீலக்கல் மாதிரி சஃபயர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். இப்ப இங்க அந்த மார்பு பிரதேசம் மாத்திரம் வக்ஷஸ்தலம் மாத்திரம் எப்படி இருக்கு அவனுக்குன்னா வெள்ளையா இருக்கு. ஒண்ணு தந்தங்கள் போய் உக்காந்துட்டு இருக்கு. அந்த தந்தங்கள் உக்காந்துட்டு இருக்கிறதுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அவனுடைய சரீர பாகம் அந்த மிடில் போர்ஷன்ல இருக்கான் அந்த தந்தத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகேயா? ஸோ இது நல்ல வெள்ள ஒரு ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கு அவனுடைய வக்ஷஸ்தலம். அம்புராசிம் இவ, அந்த அம்புராசி எப்படி இருக்கு? இங்க அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடியதெல்லாம் அந்த தந்தங்கள் எல்லாம் வந்து சந்திரனாகவும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சரீரத்துல விழறது பார்த்தா தரங்கம் மாதிரியும் வேவ்ஸ், ஒவ்வொரு வேவ்ஸுக்கு நடுவுல ஒவ்வொரு சந்திரன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். அத்தனை சந்திரங்கள் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவனுடைய மார்பு வக்ஷஸ்தலம், சரியா? இப்ப பாருங்க, பிரதி தரங்க ஒவ்வொரு அலைகளுக்கு நடுவில் விராஜமான விளங்குகின்ற சீதாம்சு மண்டல சனாதம், சீதாம்சு சந்திரன், சந்திரமண்டலத்துடன் கூடினதான அம்புராசிம் இவ, சமுத்திரத்தை போல் இருக்கக்கூடிய தசகந்தரம் சோயம் ததர்ஷ. இங்க சாயாத்மனாங்கிறது எதுக்குன்னா அது ஹேத்துவா சொல்லிக்கணும். சாயாத்மனா பிரதிபிம்ப காரணாது. எது பிரதிபிம்ப காரணாதுன்னா தந்த பிரதிபிம்ப காரணாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, சங்கிராம கேலி யுத்தத்தில் யுத்தம் என்கிற விளையாட்டுகளில் ஆர் யுத்தத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் பரிகட்டன அடித்தலினால் பக்ன உடைந்து மக்ன உள்ளுக்குள் புதைந்து இருக்கக்கூடிய திக் தந்தி தந்த திக்கஜங்களுடைய தந்தங்கள், அதனால் கிருத செய்யப்பட்ட முத்ர சின்னங்களை கொண்ட புஜ அந்தராளம், இரண்டு புஜங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஸ், அது அந்தராளம்னா ஸ்பேஸ், வக்ஷஸ்தலம். ஸோ இந்த அப்படிப்பட்ட வக்ஷஸ்தலத்தை கொண்டவன் ராவணன். அது சாயாத்மனா பிரதிபிம்பமான காரணத்தினால உங்களுக்கு இங்க என்ன எடுத்து பிரதி தரங்க, அந்த தரங்கத்துக்கும் அந்த சீதாம்சுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றாரு. பிகாஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன் வில் நாட் பி ஆஸ் பிரைட் ஆஸ் த தந்தம். தந்தம் பார்த்தேன்னா நல்ல வெள்ளையா இருக்கும் இல்லையா? இது கொஞ்சம் டல்லா இருக்கும், டல் ஒயிட். இது டல் ஒயிட்டா இருக்கும், அதனால அந்த டல் ஒயிட்டா இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை வந்து தரங்கம்னு சொல்றாரு. அதனால டல்லா இருந்தாலும் சில சமயம் அது வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆகும், சொல்லி கொஞ்சம் பளிச்சு பளிச்சுன்னு கூட சில சமயம் அந்த வரும். அண்ட் அதுல வந்து அந்த சரீரத்தினுடைய சமுத்திரத்தினுடைய அந்த ஒரு ஒரு டார்க் கலரும் அந்த தரங்கத்துல இருக்கும். இவ்வளவு தூரம் வராது உங்களுக்கு. அதனால
இவனுடைய சரீர காந்தியும் சேர்ந்து கலந்து அந்த பிரதிபிம்பத்தோட இருக்கு. அதனால ஒரு டல்லர் கலர்ல இருக்கும். ஸோ பிரதி தரங்கம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ் தந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சரீரம் தான் உங்களுக்கு தரங்கம். ஸோ பிரதி தரங்கம் ஒவ்வொரு தரங்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விராஜமான விளங்கக்கூடிய சந்திரமண்டலத்துடன் கூடினதான ஒரு அம்புராசி கடலை போல் இருந்தது. அவ்வளவு ஒரு வக்ஷஸ்தலம் பெருசா இருந்தது அவனுக்கு, இல்லையா? சரி, நெக்ஸ்ட். நிஸ்ரேயச பிரணயினீம் பதவீம் நிரோதும் ரைலோக்கிய பாப பரிபாகம் இவ ஆத்த ரூபம் சூரியன் சூரியேந்து சூரிய இந்து பாவக மகாம்சி தபோபலேன ஜித்வா யதா இச்சம் அபிஷிக்தம் இவ அந்தகாரம். யதாபிஷிக்தம் இவாந்தகாரம் ஜித்வா யதா. சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று விதமான ஒரு பிரகாச ஸ்வரூபங்களையும் ஜெயித்து அந்தகாரத்துக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா பாக்குறதுக்கு என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்களேன். ரொம்ப நிஸ்ரேயச பிரணயினியும் பதவியும் நிரோத்தம் திரைலோக்கிய பாப பரிபாகம் இவ ஆத்த ரூபம். மூன்று உலகத்துல பாப விசேஷங்கள் எல்லாமே ஒரு ஸ்வரூபம் எடுத்து பர்சானிபிகேஷன் மாதிரி இருந்ததுன்னா இந்த நிஸ்ரேயச பிரணயினியும் நிஸ்ரேயச முக்தி முக்திக்கு உகந்த மார்க்கத்தை தடுப்பதற்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாப ஸ்வரூபம் மாதிரி இருந்தான் அவன் பார்க்கறதுக்கு. நிஸ்ரேயசன நிதராம் ஸ்ரேயா நிஸ்ரேயா முக்தி எது வந்து இருக்கிறதுக்குள்ள ஒரு மோஸ்ட் பெனிஃபிஷியல் டு த பர்சன் டு எனிபடி அப்படின்னா இந்த ஒரு டிரான்ஸ்மைக்ரேட்டரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜென்மா புனர்ஜென்மாங்கிறத வந்து தாண்டி நிற்கக்கூடியது தான் இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங். அதனால நிஸ்ரேயசங்கிறது முக்தி மோக்ஷம். அந்த மோக்ஷ பிரணயினியும் பிராபிகா மோக்ஷத்தை மோக்ஷத்தை கொண்டு மோக்ஷத்தில் கொண்டு போய் விடுகின்ற ஒரு மார்க்கம் பதவி. அந்த மார்க்கத்தை தடுப்பது எதுன்னா பாப விசேஷங்கள். நம்மளுடைய பாபம் புண்ணியம் இந்த ரெண்டு தான் நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃபை டைரக்ட் பண்றது. நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்ஆக்ஷன்ஸ் அதனுடைய விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய பாபம் புண்ணியம் இவைகள்னால தீஸ் டிட்டர்மின் அவர் ஆக்ஷன்ஸ் இல்லையா. அது அதை வந்து நல்ல வழியில நம்ம வந்து சுபேஷு அவதாரையே அந்த அந்த சுப வாசனையில நம்மளை வந்து தள்ளணும்னு அதை வந்து தடுக்கிறது எதுன்னா நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாபங்கள் இல்லையா. அந்த பாபம் வந்து நம்மளை தடுக்கிறது. மனசு தோணுமா இருக்கும் நல்லதுல போகணும் நல்லது செலுத்தணும் அப்படின்னுட்டும், ஆனா இன்வாலண்டரியா சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை ஆட்கொண்டு விடுறது. ஒரு இந்த ஹேட்ரட் மாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, ஏன் சில சில சமயம் நம்ம பார்க்கறச்சு சில பேர் எல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு பொங்கிண்டு வரும் ஒரு ஒரு ஹேட்ரட். அதெல்லாம் என்ன, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பாப விசேஷத்தினால நம்மளை தடுக்கிறது நல்ல விஷயத்துல இருந்து நம்மளை பண்றது. புரியறது இன்டெலெக்சுவலி வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை இந்த பதவியில போகக்கூடாது இந்த மார்க்கத்துல போகக்கூடாதுன்னுட்டும், ஆனா ஒரு பெரிய பலத்த பாபம் நம்மளை வந்து தடுக்குமா இருக்கும். அந்த மாதிரி இவன் இருக்கானா திரைலோக்கிய பாப பரிபாகம் சாதாரண பாபம் இல்லை. ஏன்னா பூமாதேவி போய் விஷ்ணுட்ட அழறா என்ன நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னுட்டு. எல்லா தேவதைகளும் வந்து பூமாதேவிய ரெப்ரசன்ட் பண்ணி தேவர்கள்லாம் போய் கேட்கலையா, நாராயணாய நளினாயத லோச்சனாயன்னுட்டு தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றது உங்களுக்கு பாலகாண்டத்துல பார்த்தோமே அதுதான் அங்க. அந்த அப்போ இவன் வந்து எப்பேற்பட்ட பாபஸ்வரூபமா இருந்தா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதபடிக்கு அவன் தடுக்கிற ஒரு ஒரு பர்சானிபிகேஷனா இருப்பான். அதனால அவனை திரைலோக்கிய பாப பரிபாகம் மூன்று உலகத்தினுடைய பாபம் வந்து அப்படியே ஃப்ரூஷன் ஆகிற நிலைமை சபலமாகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மூன்று உலகத்தினுடைய பாபம் போல் அந்த பாபத்தினுடைய பரிபாகமானது இப்போ ஒரு உருவெடுத்து வந்து இருந்தா எப்படி இருக்குமோ ஆத்த ரூபம் ஆத்த இது ஏற்றுக்கொண்ட ஸ்வீகிருத்த ரூபம் இவ மூர்த்திமந்தம் இவ ஆத்த ரூபம் இவ ஸ்திதம் உத்ரேக்ஷா அப்படி இருக்கக்கூடிய ராவணன்
இது வந்து சூரியேந்து பாவக மகாம்சி தபோபலேன ஜித்வா, தன்னுடைய தபஸுங்கிற ஒரு பலத்தினால, தபஸினுடைய பலத்தினால சூரியன் சந்திரன் அக்னி மூன்று பேரையும், இந்த சூரியன் சந்திரன் அக்னி மூணு பேரையும் ஜெயிச்சதுக்கு பாலகாண்டம் பார்க்கணும் இல்லையா? மகானசம் என்னுடைய கிச்சன்ல போய் நீ சமைக்கிறதுக்கு இருந்துரு அப்படின்னுட்டு அவனை கட்டி விடுவா அக்னிய. எனக்கு எப்ப சந்திரன் வந்து வேணுங்கிறச்சே அவன் உதிக்கணும், இவன் வேட்டையாடிட்டு வர்றச்சே அந்த சந்திரகாந்த கல்லுல படணும், இவனுக்கு வந்து ஷவர் வரணும், அதுக்குதான் அவன் இருக்காங்க சந்திரன். அதுக்கு கூட அவனோட அந்த ஓரக்கண்ணு பார்வையில அந்த குளுமையில வந்து அவன் சந்தோஷப்பட்டு அந்த பாக்குற பார்வைக்காக அந்த சந்திரன் இயங்கணும் இயங்கணும் அப்படி வந்து அந்த வச்சு ஆற்றாமான் எல்லாரையும். அதனால தன்னுடைய தபஸினுடைய பலத்தினால சூரிய இந்து பாவக மகாம்சி, மகாம்சிங்கிறது தேஜஸ்வரூபம். இந்த தேஜஸ்வரூபங்களை, இந்த மூன்று விதமான தேஜஸ்வரூபங்களையும் தன்னுடைய தபசுங்கிற தபசனுடைய சாமர்த்தியத்தினால ஜித்வா ஜெயித்து விட்டு யதேச்சம் ஸ்வச்சந்தம் அவன் போய் அந்த அந்தகார ஸ்வரூபம் போய் அப்படி உட்காந்துட்டு எனக்கு பட்டாபிஷேகம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்த மாதிரி இருக்கான். ஏன்னா பிரகாசமே இல்லைன்னா மீதி இருக்கிறது என்ன? அந்தகாரம் தானே, தேஜோ அபாவம் அந்தகாரம் ரைட்டா? அதனால எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டோம்னா அப்புறம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. சூரியன் சந்திரன் அண்ட் அக்னி மூணு தான் லைட்டுக்கு காரணம், மூணு லைட்டையுமே ஜெயிச்சாச்சுன்னா டார்க்னஸ் தான் அங்க, அந்த டார்க்னஸ்னுடைய ஸ்வரூபமா இவன் வந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி உட்காத்தி வச்ச மாதிரி இவன் இருக்கான். அபிஷிக்தம் அந்தகாரம் அலங்காரம் தெரியல, இது உத்ரேக்ஷா தான் உங்களுக்கு அவ்வளவுதானா? ஆனா ரொம்ப நல்லா இருந்தது இல்ல, இந்த லைட் பவர் ஃபுல்லா ஜெயிச்சுட்டாக்க வாட் இஸ் லெஃப்ட் இஸ் ஒன்லி கம்ப்ளீட் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது ரொம்ப லம்மி இல்ல. அண்ட் அந்த அந்தகாரம்ங்கிறது தமஸ், தமஸ்ங்கிறது தானே உங்களுக்கு வந்து அஜ்ஞானம். சோ பிரகாச ரஹிதத்துவம்ங்கிறது தான் உங்களுக்கு அஜ்ஞானம். அப்போ அவன் வந்து எந்த ஒரு விவேக ராஹித்யம் இல்லாத ஒரு மனுஷன் அவனை வந்து வச்சுட்டார் போஜன். சில இடங்கள்ல வால்மீகிய மிஞ்சிடுவார் போஜர் டிஸ்கிரிப்ஷன்லயும் அவர் கொடுக்கிற, ஏன்னா அது காவியமா போயிடுறதோ இல்லையோ, அதனால ஒரு ரசனையை கொடுக்க முடியறது அவனால். அவரால் நிஸ்ரேயச பிரணயினியும் பதவியும் நிரோத்தம் நிரோத்தம் தடுப்பதற்காக திரைலோக்கிய பாப பரிபாகம் இவ ஆத்தரூபம் சூரியேந்து பாவக மகாம்சி தபோபலேன ஜித்வா யதேச்சம் அபிஷிக்தம் இவ அந்தகாரம் தசகந்தரம் சோயம் ததர்ஷ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஃபோர் ஸ்லோகாஸ் அவரை அந்த ராவணனை வர்ணிக்கிறது முடியறது முடியும் சரியா? சோ அபி சஹ அபி சஹ அபி பிளவங்கம் அபிவீக்ஷிய சமீர புத்திரம் சித்திரியமான ஹிருதய பிஷித அசனேந்திர கைலாச சைல சலன அகதி சாபதாயி நந்தீஸ்வரஹ ஸ்வயம் உபகதஹ இதி அமம்ஸ்த. நந்தீஸ்வர ஸ்வயம் உபகதஹ இதி அமம்ஸ்த. நந்தீஸ்வரஹ சிவனுடைய ஒரு சிவன் சேவகனான நந்தீஸ்வரர் நந்தி வந்து சாட்சாத் இங்க வந்து நின்னுட்டாரோ அப்படின்னு இவன் நினைச்சுட்டானா ராமாயணத்திலேருந்து எடுக்கிறார். கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாத் இஹாகதா ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சலித்தே புறா. முன்னாடி எனக்கு வந்து எந்த ஒரு நந்தி எனக்கு சாபம் கொடுத்தாரோ அந்த இதை வந்து என்ன கைலாசத்தை வந்து அசைக்கிற சமயத்துல அந்தகாரி லீலாத்ரி தோலன பரீட்சித புஜ வீரியம் இல்லையா பாகு வீரியம், அதனால அந்த கைலாசத்தை வந்து அசைக்கிற சமயத்துல நந்தி என்ன பண்ணாருன்னா கோபமடைஞ்சு உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன். ஏன்னா ராவணன் வந்து ஐ திங்க் இவர் வந்து நந்தியை பார்த்து ராவணன் வானர முகன்னு சொல்லிடுறாருன்னு நினைக்கிறேன். நீ குரங்கு ஏ குரங்கே நீ எதுக்கு வந்து என்னை பார்த்து கோச்சுக்கிறன்னு சொன்னதுக்கு நந்தி வந்து சாபம் கொடுக்குறார். நீ வந்து என்னை வானரன்னு சொல்லி என்னை நீ வந்து ஏளனப்படுத்துற, அதனால உனக்கு வந்து குரங்குனால தான் உன்னுடைய ஒரு நாசமே ஏற்பட போறது அப்படின்னு வந்து ஒரு சாபம் கொடுத்தார் நந்தி பகவான். அந்த சாபத்தினால ஒருவேளை
இப்போ வந்து நந்தி பகவான் எனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாரோ அப்படின்னு இவர் வந்து இப்போ யோசிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவுதான், கிம் சப்தோஸ்மி அப்படின்னு. அவர் நிஜமாவே சாபம் கொடுத்தாரா இல்லையாங்கிறது இல்லை, இங்க இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்கறதுக்காக நேர இங்கே வந்துட்டாரா நந்தி அப்படின்னு அந்த வானர உருவம் எடுத்து. பிகாஸ் இதுவரைக்கும் யாருமே அந்த லங்கைக்குள்ள நுழையல, இவன் தான் வந்து ஸ்வர்க்கம் பூமி பாதாளம்னு மூன்று உலகத்தையும் ஆண்டுன்னு இருக்கிறவன். ஒருத்தன் வந்து இவனுடைய அந்த ராட்சச சார்வபௌம ரக்ஷச்சமும் ரக்ஷிதா ஆர்மியினால ரட்சிக்கப்பட்ட இந்த லங்கையை தாண்டி ஒருத்தன் உள்ள வந்து அட்டகாசம் பண்ணி என் பிள்ளைய வேற கொன்னிருக்கானே, இது வந்து எனக்கு என்ன, நான் அன்னைக்கு பண்ண சாபத்தினுடைய ஒரு உருவமா அப்படின்னு நினைக்கிறான். சோ அபி பிளவங்கமம் அபிவீக்ஷ்ய சமீரபுத்திரம் பிளவங்கம் அபிவீக்ஷ்ய அந்த வாயுபுத்திரனான ஆஞ்சநேயரை பார்த்துவிட்டு சித்திரியமான ஹிருதயா சித்திரியமானஹா ஆச்சரியம், அவருக்கு மனசுல வந்து அவன் அந்த குரங்க பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் ராவணனுக்கு. சோ ஆச்சரியத்தை கொண்டவரான மனதை கொண்ட ராவணன் பிஷிதாசன இந்திரஹா நிஷாச்சரபதியான ராவணன் சஹா அபி கைலாச ஷைல சலன அகசி சாபதாயி நந்தீஸ்வரஹா. ஸோ ஷைல அந்த கைலாசல கைலாச்சல கைலாச மலையை சலன அசைவதினால் என்ன ஒரு அபராதம் இருக்கிறதோ அந்த அபராதம் அதுதான் அகஹா பாபம். அந்த பாபத்தில் சாபதாயி சாபத்தை கொடுப்பவர். ஸோ பாப விஷயேன்னு எடுத்துக்கோங்க சப்தமியை. ஸோ அந்த கைலாச மலையை அசைப்பது என்ற பாபத்தின் விஷயத்தில் சாபதாயி சாபத்தை கொடுப்பவரான நந்தீஸ்வரஹா சிவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி ஸ்வயம் உபகதஹா தானாகவே இங்கே வந்து தனக்கு முன்னாடி நிற்கிறார் இதி அமம்ஸ்த என்று நினைத்தார் ராவணன். சோபி ப்ளவங்கம் அபிவீக்ஷ்ய சமீரபுத்திரம் சித்திரியமான ஹிருதயா மனசுல ஒரு ஆச்சரியத்தோடு கூடின பிஷிதாசன இந்திரஹா ராவணன் கைலாச சைல சலன அகசி சாபதாயி நந்தீஸ்வரஹா ஸ்வயம் உபாகதஹா இதி அமம்ஸ்த என்று நினைத்தார். ஆஞ்சநேயரை பார்த்துட்டும் இது என்ன நந்தி வந்து ஆஞ்சநேய ஸ்வரூபத்தை எடுத்துட்டு இங்க வந்துட்டாரா, இல்ல நான் அவரை வந்து அந்த அந்த ஆமா வானர முகம் அப்படின்னு நான் வந்து அவரை திட்டினத்தினால உனக்கு இந்த வானர மூலியமாக தான் உனக்கு வந்து ஒரு இது ஏற்பட போறது அப்படின்னு இப்போ சாபம் கொடுத்தவர் இங்க அதை நினைவு கூறுவதற்காக இங்க வந்திருக்கா, இல்ல சாபமே எனக்கு உருவெடுத்து வந்துருத்தான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கலாம். இது ஸ்மரணம் பிராந்தி, இங்க பிராந்தி மத் வேண்டாம், நந்தீஸ்வரஹா ஸ்வயம் உபாகதஹா இதி அமம்ஸ்த என்று நினைத்தான் அவ்வளவுதான். சோ இங்க இதி பிராந்தியா ஆர் அப்படிங்கிற ஒரு இதுல வேற ஏதாவது செஞ்சானா அப்படி இல்லையே, அந்த மாதிரி வர்ணிக்கலையோ இல்லையோ, அது நந்தீஸ்வர பிரமஹா அஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லாததுனால உங்களுக்கு ஸ்மரணம் கைலா அந்த அந்த பாபம் செஞ்சதை அவன் ஞாபகப்படுத்திக்கிறான். அந்த சாபத்தை கொடுப்பதற்காக நந்தீஸ்வரரே இங்கே நேரம் வந்துட்டாராங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டுலாம், இல்லை அலங்காரம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. சோபி ப்ளவங்கம் அபிவீக்ஷ்ய சமீரபுத்திரம் சித்திரியமான ஹிருதய பிஷிதாசனேந்திரஹா கைலாச ஷைல சலனாகசி சாபதாயி நந்தீஸ்வர ஸ்வயம் உபாகத இத்யமம்ஸ்த. ஆக்சுவலி இந்த அஞ்சு ஸ்லோகமுமே பார்த்தேன்னா ஒரே மீட்டர், வசந்த திலகம்னு ஒரு மீட்டர், இந்த சோயம் ததர்ஷ தசகந்தரம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சோபி ப்ளவங்கம் அபிவீக்ஷ்ய இது வரைக்கும் அஞ்சு ஸ்லோகமுமே வசந்த திலகம். அடுத்தது வந்து ராவணனை பார்த்து மாருதி பேச ஆரம்பிக்க போறார். ததஹா ततः प्रहस्तेन विहित विविध अनियोगः प्रत्यभाषत रावणं मारुतिः. இங்க வந்து அது அடுத்த பேராகிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மாத்திரம் சொல்லிடுறேன். ததஹா பிறகு ராவணனை பார்த்த உடனே ராவணனுடைய மந்திரியான பிரஹஸ்தன்
பிரஹஸ்தன் வந்து விஹித விவித அனுயோகா பலவிதமான பிரஷ்னங்களை கேட்கறான். நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ராவணனுடைய மந்திரியானவர் பேசின கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட உடனே சோ விஹித விவித அனுயோகா பலவிதமான கேள்விகளை கேட்கப்பட்டவனான மாருதிஹி ஆஞ்சநேயர் ராவணம் பிரத்யபாஷத்தை ராவணனை நோக்கி கூறுகிறான். அயமகம் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த ஒரு அந்த ராமாயணத்தை வந்து ஒரு குட்டி சுருக்கம் மாதிரி கொடுத்துருவார். இங்க அப்ப அவனுடைய நியோகத்துல வனவாசம் செஞ்சு வனவாசத்துக்கு போய் சூர்பனகாவனால நடந்த விவகாரம், அதுக்கப்புறம் கபட்டம்மான் எல்லாம் என்டையர் இதை வந்து ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் மாதிரி இந்த அடுத்த கத்தியத்துல கொடுத்துருவார். முதல் மகேந்திரமலை கத்தியத்துக்கு அப்புறம் இதுதான் ஒரு பெரிய கத்தியம்.